காணொளியை காண்பவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் இந்த காணொளியை நீங்கள் மட்டும் பார்த்து பயனை அடையாமல் அனைவருக்கும் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம். காரணம், குழந்தை இல்லை என்று கஷ்டப்படுபவர்களுக்கு இந்த காணொளி ஒரு வரப்பிரசாதமாகும். நாம் காணவிருப்பது குழந்தை இல்லை என்று ஏங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை வரமளிக்கும் ஒரு அதிசய அம்மன் மரத்தை பற்றிதான். திருமணத்தின் போது பெரியவர்கள் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துவார்கள். அபிராமி அந்தாதியில் 16 செல்வங்களை பற்றி அழகாக கூறப்பட்டிருக்கின்றது. அவை என்னவென்றால், உடலில் நோயின்மை, நல்ல கல்வி, தீதற்ற செல்வம், நிறைந்த தானியம், ஒப்பற்ற அழகு, அழியா புகழ், சிறந்த பெருமை, சீரான இளமை, நுண்ணிய அறிவு, குழந்தை செல்வம், நல்ல வலிமை, மனதில் துணிவு, நீண்ட ஆயுள், எடுத்த காரியத்தில் வெற்றி, நல்ல விதி, இன்ப நுகர்ச்சி போன்றவைகளாகும். 16 செல்வங்களில் முக்கியமாக கருதப்படுவது குழந்தை செல்வமாகும். இவை இல்லை என்றால் மனிதனின் வாழ்க்கை முழுமையடைந்ததாக இருக்காது. நமது நிகழ்ச்சியில் ஏற்கனவே ஒளிபரப்பாகிய நேரில் பேசும் அம்மன் நிகழ்ச்சியில் குழந்தை வரம் வேண்டி பலரும் கமெண்ட்களில் வேண்டியிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு சிலர் அம்மா என்று அழைக்க ஒரு குழந்தை வேண்டும் என்று வேண்டியிருந்தார்கள். அவர்களுக்காகவே நாங்கள் முயற்சித்து இந்த காணொளியை ஒளிபரப்புகின்றோம். இன்றைய கலியுகத்தில் திருமணமாகவில்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் ஒரு புறம் இருக்க, திருமணமாகி குழந்தை இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள்தான் அதிகம். அரச மரத்தடியில் இருக்கும் விநாயகரை சுற்றி வந்தால் குழந்தை பிறக்கும் என்று பலர் கூறி நாம் கேட்டுள்ளோம். ஆனால் இன்று காணும் காணொளியில் வேப்ப மரத்தை வணங்கி சென்றால் குழந்தை பிறக்கும் என்று அதிசய தகவலை இவ்வூர் மக்கள் எங்களிடம் கூறினார்கள். பொதுவாக வேப்ப மரம் என்றால் அம்மனின் அருளாசி நிறைந்த மரமாகத்தான் நமக்கு தெரியும். ஆனால் இரண்டு அம்மன்கள் வேப்ப மர உருவமாக மாறி இங்கு குடிக்கொண்டிருப்பதை பற்றி முழுமையாக இந்நிகழ்ச்சியில் நீங்கள் காண இருக்கின்றீர்கள். இக்கோவில் எங்கு உள்ளது என்றால், திண்டுக்கல் மாவட்டம் கசவனம்பட்டியில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் கரட்டுப்பட்டி என்னும் சிறிய கிராமத்தில்தான் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த வேப்ப மரம் பார்ப்பதற்கு மிக மிக பிரம்மாண்டமாக இருக்கின்றது. சுமார் 300 வருடங்களுக்கு மேலாக இந்த வேப்ப மரம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த வேப்ப மரத்தில் காளியம்மன் மற்றும் மாரியம்மன் என இரு தெய்வங்கள் குடிகொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. சுமார் 4 தலைமுறையாக இக்கோவிலை ஒரே குடும்பத்தார் பராமரித்தும் குழந்தை பிறப்பதற்கு மருந்துகளை வழங்கியும் வருகின்றார்கள். திண்டுக்கல் மாவட்டம் கசவனம்பட்டி கிராமம் கரட்டுப்பட்டியில் அருள்பாலிக்கும் இந்த சாமி காளி. இது எனக்கு என்னுடைய 4 தலைமுறைக்கு முன்னாடி வந்தது. இப்போ நான் இருக்கேன்
இது சாமியை தூக்கி சமைக்கிறேன். நான் இப்போ தான் இதோட பெருமை என்னன்னா, 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாலும் அந்த பெண்மணி இங்கே வந்து 3 வாரம் மருந்து சாப்பிட்டு போனால் அடுத்த வருஷமே அந்த பொம்பளைக்கு குழந்தை பிறக்கும். இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால், அன்று பிறந்து அன்றே அழியும் என்ற வாசகத்திற்கேற்ப இக்கோவில் அமைந்திருக்கின்றது. காரணம், ஆண்டுதோறும் நடக்கின்ற திருவிழா மாசி மாதம் பௌர்ணமி நாட்களில் வரும் செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 3 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் விடியற்காலை 3 மணிக்கு திருவிழா முடிந்துவிடும் என்று இங்கிருந்த ஒருவர் எங்களுக்கு விளக்கமளித்தார். கோயிலினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்று பிறந்து அன்று அழியும் அப்படிங்கிறது. அதாவது மற்ற ஊர்களில் 3 நாள் திருவிழாவை இங்கே ஒரே நைட்டு, அதாவது மாசி மாதம் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமியில் 3 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 3 மணிக்கு இங்கே கரகங்களை முடிச்சிருவோம். அந்த 3 மணிக்குள்ளே 3 நாள் திருவிழாவினுடைய வேலைப்பாடுகள், அக்னி செட்டி, மாவிளக்கு, முளைப்பாரி அத்தனையுமே அந்த இரவு முழுவதும் எங்கள் பொதுமக்கள் அனைவரும், மற்ற எங்கள் கிராமத்தில் எல்லா மக்களுமே இங்கே வருவாங்க. சுமார் 10 வருடங்களுக்கு மேலாக குழந்தை இல்லை என்றிருந்தாலும் இங்கே தொடர்ந்து 3 வாரம் இந்த வேப்ப மரத்தை வணங்கிவிட்டு இங்கே கொடுக்கும் மருந்தை உட்கொண்டால் விரைவில் குழந்தை பிறக்கும் என்று இவ்வூர் பெரியோர்களால் கூறப்படுகின்றது. இதனுடைய சிறப்பு என்னன்னா, 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த குழந்தையே இல்லாதவங்க இந்த கோயிலில் வந்து 3 செவ்வாய்க்கிழமை, அந்த 3 செவ்வாய்க்கிழமையும் வந்து இந்த பச்சிலையை இங்கே வந்து சாப்பிட்டு 3 வாரம் போயிட்டாங்கன்னா அதுகளுக்கு ஆணோ பொண்ணோ குழந்தை நிச்சயம் உண்டு. இது வந்து ஆணித்தரமான நம்பிக்கை. இங்கே பொதுமக்கள் இங்கே மத வேற்றுமை இல்லாமல் முஸ்லீம், கிறிஸ்டின், இந்துக்கள் எல்லாத்துக்குமே இங்க அம்மன் எல்லாத்துக்குமே நல்ல வழியை காட்டியிருக்கு. இங்கு கொடுக்கப்படும் மருந்துகள் அனைத்தும் இலவசமாக தான் வழங்குகின்றார்களாம். பாட்டி கூட சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துருக்கேன். எங்க பாட்டிகிட்ட வந்து மருந்து சாப்பிட்டுட்டு போனவங்க, குழந்தை இல்லாம வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே குழந்தை இருக்கு. நாள்பட்ட நோயா இருந்தவங்களுக்கும் எல்லாமே சரியாயி அவங்களே வந்து அதுக்கான காணிக்கையை செஞ்சுட்டு போவாங்க. மருந்தரைச்சி கொடுக்கறதுக்கு எந்த ஒரு பைசாவும் நாங்கள் வாங்குறது கிடையாது. அவங்களா விருப்பப்பட்டு சாமிக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் வாங்கி வைப்போம். அந்த பணமும் சாமிக்கு அதே மூலிகைகள் வாங்கி அந்த மருந்து கொடுக்கறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். குழந்தை வரம் மட்டுமின்றி நாள்பட்ட நோய் எதுவாக இருந்தாலும் இங்கு கொடுக்கப்படும் மருந்துகளால் குணமாகும் என்று இங்கிருந்த ஒருவர் எங்களுக்கு விளக்கமளித்தார். கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் வந்து வேண்டிட்டு இங்கே வந்து நாங்கள் கண் எடுத்து கொடுக்குறோம், இல்லை மூக்குத்தி இந்த மாதிரி சாமிக்கு வந்து நகை எடுத்து கொடுப்பாங்க. கண் ஆப்ரேஷன் பண்ணுறவங்களாக இருந்தாலும் கண்மலர் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. வெளில 2 சாமிக்குமே, காளியம்மன் மாரியம்மன் 2 சாமி இருக்குது, கண் மலர் கொடுப்பாங்க. குழந்தை இல்லாதவங்க வந்தாங்க அப்படின்னா குழந்தை இல்லைன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதை 1 வருஷத்தில் மொத கும்பிடுதலுக்கு வேண்டிட்டு அடுத்த கும்பிடுதலுக்கு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா உடனே அந்த கும்பிடுதலையிலேன்னு தொட்டில் கட்டி கரும்பு வச்சு மஞ்சள் துணியில் தொட்டில் கட்டி போடுவாங்க. பின்ன மற்ற நோய்கள் கைகால எதுவும் சரியில்லையா, நாள்பட்ட நோயாக இருந்தாலும் புற்றுநோய் கூட இங்கே வந்து சரியானவங்க இருக்காங்க. கல்கத்தாவிலேருந்து முடக்குவாதம், குழந்தையிலேயே முடக்குவாதம் இருந்த குழந்தை இங்கே வந்து மருந்து சாப்பிட்டுட்டு அவங்க ஃபேமிலியோடு அங்கேருந்து வந்து மருந்து சாப்பிட்டுட்டு அங்கே போனாங்க. இப்போ அந்த பையன் நடக்கிறான். சுமார் 10 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் மற்றும் 70 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் தான் மேலே ஏற அனுமதி உண்டாம். இடைவயதில் உள்ள பெண்கள் எவருக்கும் அனுமதி இல்லையாம். ஆனால் ஆண்கள் மேலே சென்று வழிபடலாம் என்று இங்கிருந்த ஒருவர் எங்களுக்கு தெரிவித்தார். கோயிலில் வந்து 10 வயசுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகள் வந்து கோயில் கட்டடத்து மேலே ஏற மாட்டோம். சுற்றி வேணால் கீழேன்னு சாமி கும்பலாம். மேலே இருக்க கட்டடத்தில் வந்து ஆண்கள் மட்டும்தான். அதுவும் இல்லாமல் அந்த 70 வயசுக்கு மேலே இருக்க பெண்மணி அந்த பாட்டிமார்களும் 10 வயசுக்கு கீழே இருக்க பெண் குழந்தைங்க மட்டும்தான் மேலே போக முடியும். மற்ற எந்த ஒரு பெண்களும் போக முடியாது. சுமார் 10 வருடங்களாக குழந்தை இல்லை என்ற இந்த அம்மாவின் பெற்றோர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிய பிறகுதான் இவர் பிறந்துள்ளாராம். தற்போது இவரின் வயது 60க்கு மேல் ஆகின்றது என்று கூறி எங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். என் பேர் காளியம்மாள். நான் இந்த ஊர் தான் பிறந்தது. என் தாய் தகப்பன் குழந்தை இல்லாமல்
எங்கள் அம்மா 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து வெளியூர் கோயிலுக்கு போய் படுத்திருக்கும் போதே அங்கே இங்கே ஏப்பா இருட்டாக போட்டு அங்கே வந்திருக்கு அப்படின்னு சாமி போய் தட்டி எழுப்பி கூப்பிட்டு வந்துருச்சு. அப்போ பையன் பெரிய பையனாக கையில் கொடுத்துட்டு திரும்ப அப்புறம் பொம்பளை பிள்ளையாக கருவமணியை கட்டணும்னு கையில் கொடுத்துட்டாராம். அவ்வளோதான் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து அப்புறம் நான் பிறந்த அன்னைக்கு இருந்து கோயிலுக்கு தெய்வம் போடணும்னு கோயிலுக்கு டெய்லி தெய்வம் போட்டுக்கிட்டு இன்னைக்கு 60 வருஷத்துக்கு மேலாகுது கோயிலுக்கு டெய்லி தெய்வம் போட்டுக்கிட்டு எங்களால் முடிஞ்ச பூஜையை செஞ்சுக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம். இங்கு கொடுக்கப்படும் மருந்துகளை வாங்க பெங்களூரு, சென்னை, கேரளா போன்ற வெளியூரில் இருந்தும் வருகின்றார்களாம். காலரா, மலேரியா, பன்றி காய்ச்சல் போன்ற நோய்கள் பல ஊரை தாக்கினாலும் இவ்வூரில் உள்ள மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லையாம். குறிப்பாக கொரோனா என்ற கொடிய நோயிலிருந்தும் இந்த அதிசய மரம் காப்பாற்றி உள்ளதாக இங்கிருந்த ஒருவர் எங்களுக்கு விளக்கம் அளித்ததை கேட்டு நாங்கள் அதிசயித்து போனோம். அதே டயத்தில் இந்த அம்மனுடைய சிறப்பு என்னன்னா, ஆதி காலத்திலே அதாவது காலரா வந்த காலத்தில் இந்த கிராமத்தில் ஏகப்பட்ட ஊரில் காலராவில் ஒவ்வொரு ஊர்களிலேயும் 10-20 பேர்களும் உயிர் வந்திருக்காங்க. அதே அடுத்தபடி சிக்குனியா, இந்த பன்றி காய்ச்சல் இப்படி கொடிய வியாதிகள் இருக்கும்போதும் இப்போ சமீபத்தில் இப்போ கொரோனா இந்த காலத்துலேயும் இந்த ஊர் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வந்ததில்லை. அதை டச் கூட பண்ணது கிடையாது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய அந்த காளியம்மன் கோயிலில் இருக்க அந்த பச்சலை தான் எங்களை எல்லாத்தையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. இங்கு கொடுக்கப்படும் மருந்து தயாரிக்கும் முறை பற்றியும் பத்தியம் ஏதேனும் இருக்கின்றதா என்று கேட்டதற்கு, நம்ம ஊரை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் சாமிகிட்ட சைனம் கேட்டு தான் செய்வோம். அதிகாலையில் வந்து இல்லாட்டி பொழுது மசங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து சாமிகிட்ட சைனம் கேட்டு தான் அந்த உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் அந்த வேலையை செய்வோம். நாங்கள் இங்கே கோயிலுக்கு வர்றவங்க 7 எலுமிச்சம்பழம் இல்லை 5 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தால் சாமிக்கு மல்லிகைப்பூ தான் உகந்தது, வேறு எந்த பூவுமே போட மாட்டோம். மல்லிகைப்பூ மட்டும்தான் போட்டுட்டு எலுமிச்சம்பழம் நம்ம ஒன்று கையில் கொடுத்து விடுவாங்க. இந்த இதை மருந்து குடிக்க குழந்தை இல்லாமல் மருந்து குடிக்க வர்றவங்க செவ்வாய்க்கிழமை காலையில் சாப்பிடாம வெறு வயிற்றுல அதிகாலையில் வந்தால் மருந்து அரைச்சி கொடுப்பாங்க. அந்த மருந்து சாப்பிட்ற 3 வாரமும் சுத்தமாக தான் இருக்கணும். எந்த ஒரு அந்நிய வீட்டில் அந்த பொண்ணு பிறந்த வீட்டுக்கு போனால் கூட தண்ணி வண்ணி குடிக்கக்கூடாது, சுத்தம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும், பாயில் படுக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு ஆச்சாரமான ஒரு இதில் அந்த 3 வாரம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை இருக்கு. இந்த அதிசய வேப்ப மரத்தை பற்றி கேட்டதற்கு, பச்சை மரங்கள் வந்து இது கிட்டத்தட்ட 3-4 தலைமுறையும் இதே மாதிரி தான் இருக்குது. நாங்கள் சின்னதாகவும் பார்க்கல, சின்ன கண்ணாகவும் பார்த்தது இல்லை யாருமே. எல்லாருமே எங்கள் தாத்தா பாட்டேன் முப்பாட்டேன்னு இதே மாதிரி தான் இந்த மரங்கள் இருக்குது. இந்த மரத்தினுடைய தன்மை தான், இதிலேருந்து யாருமே வீட்டுக்கு ஒரு பட்டை கூட எடுத்துகிட்டு போக முடியாது. இதனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்கள் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, இதை பட்டை எடுத்துகிட்டு வெளியூருக்கு போனவங்க கூட சில பேர் கண் பார்வையற்று திரும்ப வந்து இங்கே வந்து மன்னிப்பு கேட்டு விபூதி வாங்கி பூசி போய் கண் பார்வையெல்லாம் வந்திருக்கு. இது அற்புதமும்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால், ஆதி காலத்தில் வந்து எங்கள் திருவிழா முடிஞ்சு மறுநாள் காலையில் 3 மணிக்கு திருவிழா முடியும் போது இந்த ரக்கம் வந்து பால் வைப்போம். அப்போ பாலை வந்து இந்த நாகங்கள் வந்து சாப்பிட்டதை எங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த நாகம் சாப்பிட்டாவே எங்கள் மனம் திருப்தி, அதாவது நாங்கள் திருவிழா கொண்டாடினதை எங்களுக்கு மனம் திருப்தி. சரி, அம்மன் டைரெக்டாக நேராக வந்து நம்மளுடைய வச்ச நம்ம பிரசாதத்தை அது சாப்பிட்டுச்சு. எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 3-3.5 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியமே இல்லை. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த காட்டுப்பட்டியில் மருந்து குடிக்கிறாங்க, பச்சளை மருந்து, அதாவது நாட்டு வைத்த மாதிரி பச்சளை மருந்து குடித்தாங்கன்னா குழந்தை இந்த முட்டோட நின்று நல்ல முறையில் குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. இதுதான் என் மனைவி, இதுதான் பொண்ணு. வந்து 3 வாரம், 3 செவ்வாய்க்கிழமை அல்லது 3 வெள்ளிக்கிழமை வீடு வாசல் சுத்தமாக இருந்து வந்து நல்ல முறையில் மருந்து குடிச்சு போனோம். ரெண்டு பேருமே குடித்தோம். 3 மந்த் முடிஞ்சோடனே டாக்டர் செக்அப் போனோம். பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, தைராய்டு டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு குழந்தை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க, நல்ல முறையில் பார்த்துக்குங்கிறாங்க. அந்த செய்தியை வந்து உடனே எங்கள் கோயில் பூஸ் ஆகிட்டோம்னு சொன்ன பாட்டிய மாட்டேன், நல்லதுப்பா நல்ல முறையில் பண்ணாங்க. இந்த அதிசய வேப்ப மரத்திலிருந்து தழைகளையும் அதனுடன் சேர்ந்து சில மூலிகைகளையும் அரைத்து கொடுக்கின்றார்கள்.
இந்த காணொளி நிச்சயமாக உங்களுக்கு பலனளிக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். சக்தி வாய்ந்த வேப்ப மரத்து அம்மனை வழிபட்டு மகிழ்ச்சியுடன் நாங்கள் அங்கிருந்து விடைபெற்றோம். இப்பொழுதே சப்தசாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.